எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் பீஷ்மர்கிட்ட தோத்துட்டதுனால பரசுராமர் அம்பையை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் சொல்லிட்டார், என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, நான் தோத்துட்டேன், நீ வந்து பீஷ்மனையே தஞ்சம் அடைஞ்சிக்கோ, பீஷ்மன்ட்டே அதுக்கு வழி என்னன்னு கேட்டுக்கோ, இல்லை வேற ஏதாவது வழி தேடிக்கோ, என்னால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு பிறகு சரி என்ன வழி செய்ய அப்படின்னு சொல்லி அம்பையே தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்படி அவள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய தவம் பூர்த்தி ஆகிற காலகட்டம் வருது. பூர்த்தி ஆகிற காலகட்டம் வரும்போது சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றார். நம்ம ஏற்கனவே கடந்த பகுதியில் பார்த்துருந்தோம், அம்பை வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக தவம் பண்ணியிருந்தா அப்படின்னு. அந்த மாதிரி நீண்ட தவம் இருந்ததுனால சிவபெருமான் அம்பை முன்னாடி வரார். வந்து உனக்கு என்ன வரம் வேணும், ஏன் இப்படி நீண்ட காலமாக தவம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறார். கேட்டதும் அவள் சொல்கிறா, பீஷ்மனை நான் கொல்லணும், பீஷ்மன் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டான், அதனால் அவனை நான் பழி வாங்கணும், அவனை கொல்லதுக்கு எனக்கு வரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். கேட்டதும் அவரும் வழக்கம் போல, ததாஸ்து, உன்னுடைய வரம் நீ கேட்டபடியோ உனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறார். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி, மூல சக்தி, ஆதி சக்தி அப்படிங்கிற மாதிரியான அடையாளம் தான். யார் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். நாராயணரோ பிரம்மாவோ அப்படி கிடையாது. ஒரு வரம் கேட்டால் கூட அதுக்கு என்ன வழி, அதுக்கு வேற என்ன அல்டர்னேட் சொல்யூஷன், இந்த வரத்தை கொடுக்க முடியுமா முடியாதா, இதை கொடுத்தா இவன் என்ன செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா யோசிப்பாங்க. ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது, என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். இந்த மாதிரி வந்து அம்பைக்கும் வந்து சரி நீ நினச்சபடியே நடக்கும்னு சொல்லி வரம் கொடுக்குறார். வரம் கொடுத்ததும் அம்பை கேட்குறா, நான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நான் எப்படி பீஷ்மரை கொல்ல முடியும், பீஷ்மர் கூட எப்படி நான் போர்க்களத்தில் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி அம்பை அவர்கிட்டே கேள்வி கேட்குறா. கேள்வி கேட்டதும் அவர் சொல்கிறார், இந்த பிறவியில் அது நடக்காது, நீ அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறந்து இடையில ஆணாக மாறுவ, அப்படி மாறின பிறகு அந்த பிறவியில் தான் நீ பீஷ்மனை கொல்லுவ, இந்த பிறவியில் உன்னுடைய வரம் நிறைவேறாதுன்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போகிறார். இதுக்கு பிறகு சரி அப்போ இந்த பிறவியில் நம்ம இருந்தே புண்ணியம் இல்லை, பீஷ்மரை எப்படியும் பழிவாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்தணர்கள் முன்னிலையில் சிதையை ரெடி பண்ணுதா. சிதையை ரெடி பண்ணி இந்த பிறவியில் நான் இறந்தா தான் அடுத்த பிறவியில் சீக்கிரம் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிதைக்குள்ளே போய் இறந்து போகிறா. இப்படி இறந்த பிறகு இன்னொரு பகுதியில், இன்னொரு இடத்துல துருபதன் மன்னனுக்கு பெண் இல்லாமல் இருக்குது, அதாவது பெண் ஆண் எந்த பிள்ளையும் இல்லாமல் இருக்குது. இப்படி பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அந்த துருபத மன்னன் வந்து சிவபெருமான்கிட்ட தவம் இருக்கிறான். சிவபெருமான்கிட்ட தவம் இருந்தது சிவபெருமான் அவன் முன்னாடி வந்து, உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பெண் பிள்ளை பிறப்பா, அந்த பெண் பிள்ளை கொஞ்ச நாள் கழித்து ஆணாக மாறுவா அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறான். உண்மையிலே வந்து துருபதன் கேட்டதுன்னா ஆண் பிள்ளை வேணும் அப்படிங்கிறது தான். அவனுக்கு முத பிள்ளை தான் இந்த சிகண்டியா பிறந்த இந்த பிள்ளை, அதுக்கு பிறகுதான் திருஷ்டதுமன், பாஞ்சாலி எல்லாருமே வந்து வந்தது. அவன் வந்து அரசாட்சிக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லி வரம் கேட்டான். ஆனால் சிவபெருமான் உனக்கு முதல்ல பெண் தான் பிறக்கும், அதுக்கு பிறகு அது ஆணாக மாறும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிடுறான். இப்படி சிவபெருமான் போன பிறகு துருபதனுக்கு கொஞ்ச நாளில் பிள்ளை வந்து பிறக்குது, பெண் பிள்ளையாகவே வந்து பிறக்குது. இந்த பெண் பிள்ளையாக பிறக்கிறது யாருன்னா இந்த அம்பை தான். அம்பை தான் துருபதன் வீட்டில் போய் சிகண்டினி அப்படிங்கிற பேரில் வந்து பிறக்கிறா. இப்படி சிகண்டினிங்கிற பேரில் பெண் பிள்ளையாக பிறந்தாலும் அந்த அரசனும் அரசியும், துருபதனும் துருபதனோட மனைவியும், அவள் தான் கொஞ்ச நாளில் ஆணாக மாறிடுவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல சிவபெருமான், அதனால் ஆண் பிள்ளைக்குரிய சடங்குகளே செய்வோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரி சட்டை போடுதாங்க, ஆம்பளை பிள்ளைக்குரிய சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை மாதிரி வாழ் சண்டை சொல்லித்தராங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆண் பிள்ளைக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கற்றுத்தராங்க. உண்மையில் இன்னைக்கு தேதியில் உலகத்தில் இருக்க நிறையா பேர் வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள், ஆம்பளை பிள்ளை மாதிரி பேண்ட் சட்டை போடுறது, பைக் ஓட்ட சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் வராங்க. உண்மையிலே இது வந்து செய்யக்கூடாது. பெண் பிள்ளை பெண் பிள்ளை மாதிரி தான் வளரணும், ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை மாதிரி தான் வளரணும், இதை அதான் மாத்துறேன், அதை இதான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சால் அது வந்து ஒரு தவறான வழிக்கு தான் வந்து போகும். பெண் பிள்ளையா ஆண் பிள்ளை மாதிரி படிக்க வைக்கிறேன், பெண் பிள்ளையா ஆண் பிள்ளை மாதிரி தற்காப்பு கலை, கராத்தே, குங்ஃபு எல்லாம் கற்றுக்கிற வைக்கிறேன் இப்படின்னு சொல்லி கற்றுக்கிற வச்சு தான் அதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு கருப்பையில் நீர்க்கட்டி பிரச்சனைன்னு சொல்லி வர்றது, குழந்தையின்மை பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதோட சம்மந்தப்பட்டது தான். யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதிகமாக படித்து வேலைக்கு போகிறேங்கிற பேரில் போய், அதே மாதிரி ஆண்மை தன்மையோட டாமினேட்டிங் கெப்பாசிட்டியோட எந்தெந்த பெண்புள பிள்ளைங்கள்லாம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி அதிகமாக அந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், நீர்க்கட்டி பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, குழந்தை தள்ளி போகிறது, இதெல்லாம் வந்து அதுதான் அதில் தான் வந்து நடக்குது, அவங்களுக்கு தான் நடக்குது. அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளையை ஆண் பிள்ளை போல துருபதன் வளர்த்துக்கிட்டு வரான். அது வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியலை, ஆனால் அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் இது செஞ்சது பத்தாதுன்னு கடைசியில் இன்னொரு விஷயமும் செஞ்சான். அது என்ன சொன்ன அப்படின்னா, ஹிரண்யவர்மன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நாட்டு அரசன், அந்த நாட்டுக்கு ஒரு மகள் இருக்கா,
அந்த மகளை போய் என்னுடைய மகன் சிகண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணா கூட்டிட்டு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டான். உண்மையில இப்போ வந்து சிகண்டினி வந்து ஆனா மாறல, பெண்ணா தான் இருக்கா. இவளுக்கு பக்கத்து நாட்டு ஒரு அரசனோட மகள் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் இந்த துருபதன். பொம்பளைக்கும் பொம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள்ல இவ வந்து பெண் பிள்ளை போலவே இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து சந்தேகம் வருது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளை ஆனா பிறகு 25 வயசு 45 வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால இந்த கிரண்யவர்மன் மகளும் துருபதன் மகள் சிகண்டியும் வந்து கல்யாணம் ஆன பிறகுதான் பெரியவளாகிறாங்க. இப்படி பெரியவள் ஆன பிறகுதான் அவளுக்கு வந்து சந்தேகம் வருது, யாரு கிரண்யவர்மன் மகளுக்கு. அவளுக்கு சந்தேகம் வந்து இந்த மாதிரி அவளும் என்னை போல பெண்ணா தான் இருக்கா, அவள் ஒரு ஆண் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை ஹிரண்யவர்மனுக்கு தகவல் அனுப்புறா. இப்படி தகவல் அனுப்பின பிறகு ஹிரண்யவர்மனுக்கு கோபம் வருது, ஏன் இந்த துருபதன் இப்படி ஒரு முட்டாத்தனமான காரியத்தை செஞ்சான், இப்படி ஒரு காரியத்தை எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா, இது என்ன ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வருது. அவனை வந்து சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான் துருபதன். இல்லை அது வந்து ஆண் தான், உன் மகா தப்பா சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசி சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான். அதுக்கு பிறகு சமாதானம் வந்து இவன் இங்கேயே இருக்கான் அவன் அங்கேயே இருக்கான், இந்த மாதிரி சமாதான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு தூதுவர்கள் மூலமா. அதுக்கு பிறகு இல்லை இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஹிரண்யவர்மன் கோபத்தில் படை திரட்டிக்கிட்டு வரான் போர் செய்யறதுக்கு. போர் செய்யறதுக்கு வரும்போது அவன் என்ன சொல்லிட்டு வரான்னா, நான் வந்து உன்னுடைய மகளை வந்து சோதனை இடுவேன், உன்னுடைய மகளா உன்னுடைய மகனா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடுவேன், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீ சொன்னது மாதிரி மகன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒருவேளை அது பெண்ணாக இருந்து நீ என்னுடைய பெண்ணை ஏமாத்திருந்த அப்படின்னா சண்டை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து படை திரட்டிக்கிட்டு வரான். இப்படி அவன் அங்கேருந்து படை திரட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். இங்கே துருபதன் தன்னுடைய அமைச்சர்கள் மனைவி எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஆலோசனை நடத்துகிறான், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. என்ன செய்யலாம்னு சொல்லும்போது முதல்ல அமைச்சர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது, இவனுக்கும் இவன் மனைவிக்கும் மட்டும்தான் இது பெண்ணுன்னு சொல்லி தெரியும், ஆணுன்னு சொல்லி ஊரெல்லாம் வந்து ஏமாத்திருக்காங்க. இப்போ அமைச்சர்கள் எல்லாரும் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு வேற என்ன வழி அப்படிங்கிற மாதிரி. இப்படி இருக்கும்போது சிகண்டினி ஒரு பக்கம் எல்லாம் நம்மளால தான் இப்படி நடந்துருச்சு, நம்ம இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கிறா. அவன் என்ன செய்தா அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி, அதாவது அரண்மனையை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போய் ராட்சசர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது, அந்த காட்டுக்குள்ளே போனால் ராட்சசர்கள் பிடிச்சி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறான், அந்த காட்டுக்குள்ளே போனால் நம்மளை எப்படியும் ஏதாவது ராட்சசன் வந்து பிடிச்சி சாப்பிட்ருவான் அப்படின்னு. உண்மையிலே அந்த காடு வந்து யட்சர்கள் அப்படிங்கக்கூட அரக்கர்கள் இருக்கக்கூடிய காடு. இந்த யட்சர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தானவர்கள் தைத்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசுரர்களோட வகை தான். இந்த யட்சர்களுக்கு தலைவன் வந்து குபேரன். இந்த யட்சர்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இந்த சிகண்டினி போறா. இப்படி சிகண்டினி போனதும் அங்கே இது யார் ஒரு பெண்ணு நம்மளுடைய காட்டுக்குள்ள வருதே அப்படின்னு சொல்லி யட்சர்களில் இருந்த ஒருத்தன், அவன் ஒரு யட்சன் தான், அவன் ஸ்தூனகர்ணன். அந்த ஸ்தூனகர்ணன் வந்து இந்த சிகண்டினி முன்னாடி தோன்றான், தோண்டிட்டு நீ எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே வந்த, இந்த காட்டுக்குள்ளே வந்தால் எச்சர்கள் அடித்து கொண்டுருவாங்க சாப்பிட்ருவாங்க, நீ எதுக்கு இங்கே உள்ளே வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டதும் நானே சாவதுக்கு தான் வந்திருந்தேன், நீ என்னை கொல்லன்னு ஆனால் கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிகண்டி அவளுடைய வரலாற்றை சொல்கிறா. இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இப்போது துருபதனை எதிர்த்து அந்த கிரண்யவர்மன் சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துல நான் அங்கே இருந்தால் சண்டை பெருசாகும், வேறு ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சிகண்டினு அவளுடைய கதையை சொல்லுதா. இப்படி கதையை சொன்னதும் அந்த ஸ்தூனகர்ணன் என்ன செய்கிறான், நான் வேணா என்னுடைய ஆண் தன்மையை உனக்கு வந்து தாரேன், என்னுடைய தவ வலிமையால் என்னால் அதை செஞ்சிட முடியும், உன்னை ஆணாகவும் என்னை பெண்ணாகவும் மாற்றிக்கிற முடியும், உன்னுடைய பெண் தன்மை எனக்கு கிடைக்கும், என்னுடைய ஆண் தன்மை உனக்கு கிடைக்கும், ஆனால் நீ ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஆண் தன்மையை வச்சுருக்கணும், ஹிரண்யவர்மன் வரும்போது போய் நீ ஆண் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கோ, நிரூபிச்சு முடிச்சுட்டு ஹிரண்யவர்மன் போன பிறகு என்கிட்ட திரும்பி வந்துடணும், திரும்பி வந்து என்னுடைய ஆண் தன்மையை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த யட்சன் வந்து சிகண்டிக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். சிகண்டினியும் வந்து அதை ஏற்றுக்குறதா. இந்த யட்சர்கள் பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிறவிகள் மாதிரி தான், அவர்கள் உண்மையிலே தவ வலிமை இருக்கிறவர்கள். கந்தர்வர்களுக்கு எப்படி மாயசக்தி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த யட்சர்களுக்கும் மாயசக்தி இருக்கும். இப்படி அந்த யட்சனான ஸ்தூனகர்ணன் வந்து விஷயத்த சொன்னதும் சிகண்டினி ஏற்றுக்கிறா. ஏற்றுக்கிட்டு அதே போல் சிகண்டி ஆணா மாறுறான், ஸ்தூனகர்ணன் பெண்ணா மாறுறான், சிகண்டி திரும்ப இங்கே வந்து சேர்றார். இங்கே வந்து சேர்ந்த பிறகு சிகண்டி வந்து தன்னுடைய தந்தையிட்ட விஷயத்த சொல்கிறான், நான் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனேன், ஸ்தூனகர்ணனுங்க ஒரு யட்சன் வந்து என்னை ஒரு நாள் ஆணா மாற்றிருக்கான், இப்போ நீங்கள் தைரியமாக அவன்கிட்ட பேசுங்க, ஹிரண்யவர்மன்கிட்ட தூது அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு துருபதனும் ஒரு அந்தனரை தேர்ந்தெடுத்து என்னுடைய மகன் ஆட வந்தா நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு
அந்த ஹிரண்யவர்மனுக்கு தூது அனுப்புறான். ஹிரண்யவர்மன் இதுக்கடையில பாஞ்சால் நாட்டுக்கிட்ட வந்துட்டான் தன்னுடைய படையை திரட்டிட்டு. அதுக்கு பிறகு அங்க இருந்து அவன் ஒரு ரெண்டு ஆளை அனுப்புறான் ஹிரண்யவர்மன். அவன் ஒரு நாலு ஆளை அனுப்பி போய் அந்த சிகண்டி ஆனா பெண்ணான்னு சோதிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறான். அவன் உண்மையில அமிச்சது அங்கிருந்து அமிச்சது பாத்தீங்கன்னா ஒரு நாலு பெண்களை தான் அனுப்புறான். பெண்களை அனுப்பிச்சு நீ போய் அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லி பாத்துட்டு வாங்கன்னு. அவள்களும் வந்து சிகண்டிய செக் பண்ணுதாங்க. சிகண்டிய பரிசோதிச்சு பார்த்தா சிகண்டி இப்ப ஆணாதான் இருக்கிறா. அதனால அவள் திரும்பி போய் இல்ல சிகண்டி ஒரு பெண் இல்ல ஆண் தான் அப்படின்னு ஹிரண்யவர்மன்ட்ட தெரிவிக்கிறாங்க. இப்படி ஹிரண்யவர்மன்ட்ட தெரிவிச்சதும் உனக்கு வேற வேலையே இல்லையா இப்படிதான் வந்து பொய் சொல்லிக்கிட்டு தெரியா அப்படின்னு சொல்லி ஹிரண்யவர்மன் தன்னுடைய மகள் மேல கோவப்படுதான். கோவப்பட்டு மகளை கண்டிக்கிறான். மகளை கண்டிச்சுட்டு துருபதன்ட்டை மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மாதிரி என்னுடைய மகள் செஞ்ச காரியத்தால் நான் வந்துட்டேன் இனிமேல் இப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறான். இப்படி ஹிரண்யவர்மன் திரும்பி போன பிறகு சரி நான் போய் யட்சராஜன்ட்ட திரும்ப என்னுடைய ஆண்மையை கொடுத்துட்டு பெண்மையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சிகண்டி கிளம்பி யட்சனை சந்திக்க போகிறான். ஆனால் இதுக்கு இடையில ஒரு குழப்பம் வந்து அங்கே யட்சன் காட்டுக்குள்ளே வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா யட்சனை சந்திக்கிறதுக்காக குபேரன் அங்கிருந்து வந்திருக்கான். குபேரன் வந்திருந்த நேரத்தில் யட்சன் அவனை போய் வரவேற்கல, அவனை போய் பணியலை. உண்மையிலே யட்சன் வந்து இப்போ பெண்ணாக மாறி இருக்கான். அதனால குபேரன் முன்னால் போய் அவன் வரல, வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்கான். இந்த குபேரன் வந்து யட்சன் நீ எதுக்கு நீ என் முன்னால் வராமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் மற்ற ஒரு சில யட்சர்கள் வந்து இந்த மாதிரி சிகண்டின்னு ஒருத்தி வந்தா அவள்கிட்ட இவன் தன்னுடைய ஆண்மையை கொடுத்துட்டு பெண்மையை வாங்கி வச்சிருக்கான் அதனால அவங்க முன்னால் வரமாட்டேக்கான்னு சொன்னதும் நீ எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த யட்சனுக்கு சாபம் கொடுக்குறான். அதாவது குபேரன் யட்சனுக்கு சாபம் கொடுக்குறான், சிகண்டி மரணிக்க வரைக்கும் நீ பெண்ணாவே இரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு கோபத்தில் போயிடுறான். இப்படி கோபத்தில் போன கதையை சிகண்டி வந்ததும் சிகண்டி கிட்ட அந்த யட்சராஜன் சொல்கிறான். யட்சராஜன் சொல்லிட்டு எனக்கு வேற வழியில் நான் கொஞ்ச நாளைக்கு பெண்ணாவே தான் இருக்கணும், நீ சாகுற வரைக்கும் நான் பெண்ணாவே தான் இருப்பேன், நீ செத்தா பிறகுதான் உன்னுடைய ஆண்மை வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தனக்கு கிடைச்ச சாபத்தை இந்த ஸ்தூனகர்ணன் வந்து சிகண்டி கிட்ட சொல்கிறான். இப்படி சிகண்டி கிட்ட சொன்ன பிறகு சிகண்டியும் திரும்பி அரண்மனைக்கு வரா. அரண்மனைக்கு வந்த பிறகு உண்மையிலே சிவபெருமான் வாக்களித்த மாதிரி சிகண்டி பாதி காலங்கள் பெண்ணாக இருந்திருக்கா, அதுக்கு பிறகு ஆணாவே வந்து மாறிட்டா. இப்படி அவள் ஆணா மாறின பிறகு அந்த சிகண்டியை குரு துரோணர்கிட்ட வில்வித்பை பயிற்சி அந்த மாதிரி மற்ற எல்லா பயிற்சிகளையும் தேர்றதுக்காக துருபதன் அனுப்பிச்சு வைக்கிறான். துரோணாச்சாரியாரும் சிகண்டிக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தார. இப்படி கற்று தந்து அதுக்கு பிறகுதான் வந்து அவன் ஒரு ஆணா மாறினான், ஆண் மாறி இப்போ போர்க்களத்தில் வந்து நிற்கிறான். ஆனால் உண்மையில் இந்த சிகண்டி வந்து ஒரு பெண் தான், அதனால தான் நான் சிகண்டி மேலே எப்போவுமே அம்பு விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன், சிகண்டி என்னை தாக்க வந்தாலும் நான் வந்து அம்பு விட மாட்டேன், அவளை கொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த துரியோதனன் கிட்ட பீஷ்மர் வந்து கதை முழுவதையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். கடைசியாக பீஷ்மர் நான் சிகண்டியை தாக்க மாட்டேன்னு சொன்னதை இந்த துரியோதனன் ஏற்றுக்கிறான். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.